வெல்கம் டு ஜூவி குக்கிங் சேனல். இன்னைக்கு நாம என்ன பாக்குறோம்னா, எலுமிச்சம்பழத்துல ஊறுகாய் போடுறது எப்படின்னு பாக்க போறோம். பாக்கலாம் வாங்க. இப்போ எலுமிச்சம்பழத்தை இப்படி நறுக்கி வச்சிருக்கேன். இது ஒரு 15 எலுமிச்சம்பழம் இருக்கு. இப்படி துண்டு துண்டாக நறுக்கி வச்சுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த மாதிரி பாத்திரத்தில் சம்படம் வச்சுருக்கேன். இதில் போட்டு காற்று புகாத பாத்திரத்துலேயோ பிளாஸ்டிக் டப்பாவிலையோ போட்டு உப்பு சேர்த்துக்கணும். நான் இப்போ சம்படத்துக்குல போட்டு வச்சுருக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு இந்த கப்பில் வந்து ஒரு அரை கப்புக்கு மேலே, அரை கப்பாட்டை எடுத்துருக்குறேன். இதை வந்து மேலே கொட்டி வச்சுக்கலாம். இது கொட்டி இப்படி கொட்டி வச்சு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குலுக்கி வைக்கணும். ஒரு 3 நாளைக்கு 4 நாளைக்கு ஊறணும். அப்போ ஊறின பின்னாடி தான் தாளிக்கணும். இது இப்படியே காற்று புகாத அளவுக்கு இப்படி போட்டு நல்லா மூடி வச்சுக்கணும். உங்ககிட்ட பிளாஸ்டிக் டப்பா இருந்தாலும் போட்டு வச்சுக்கோங்க, பிளாஸ்டிக் தான் நல்லது. இன்னும் 3 நாள் கழித்து அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம், எந்த அளவுக்கு ஊறிக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறம் தாளிக்கலாம். இப்போ 4 நாள் இதையும் நல்லா ஊற வச்சுருக்கிறேன். இது நல்லா ஊறிடுச்சு. இந்த எலுமிச்சம்பழத்தை இனி தாளிச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னா, 1 ஸ்பூன் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கிறேன். 1 பெருங்காயம் 1 கட்டி, கட்டி பெருங்காயத்தில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த வெந்தயத்தை வறுத்துக்கலாம். வெந்தயத்தை வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் சிவப்பு மணமரம் வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வெந்தயம் நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்தாச்சு. இந்த பெருங்காயத்தையும் வெந்தயத்தையும் பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எலுமிச்சம்பழம் தாளிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் 1/4 லிட்டர் எண்ணெய் அளவுக்கு ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுன்னு காஞ்சிருச்சான்னு பார்த்துட்டு கடுகை போட்டுடலாம். இப்போ பெருங்காயத்தை எண்ணெய்க்குள்ளேயே போட்டுக்கல, அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். கடுகு பொரிஞ்சாச்சு. இனி எலுமிச்சம்பழத்தை உள்ளே போட்டுடலாம். ஸ்டவ்வை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு எலுமிச்சம்பழத்தை போடணும். எண்ணெய் பெருக்கி எலுமிச்சம்பழத்தை போட்டுட்டோம். கொஞ்சம் நேரம் அப்படியே இந்த எண்ணெயிலேயே வேகட்டும். 1-5 நிமிஷம் வேகட்டும். அப்படியே இப்போ வந்து தண்ணியோடு இருக்கிறதுனால எலுமிச்சம்பழம் அந்த உப்பு தண்ணி இருக்கும், எலுமிச்சம்பழம் சாறுலாம் இருக்கிறதுனால அது தண்ணியெல்லாம் ட்ரை ஆக வரைக்கும் கொஞ்சம் நேரம் வேக விடணும். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேக விடணும். அப்புறம்தான் வந்து மிளகாத்தூள் போட்டு வெந்துக்கணும். போகிற அளவுக்கு ட்ரை ஆகி எண்ணெய் கொஞ்சம் பிரியிற ஸ்டேஜ் ஆகிடுச்சு. அந்த டைமில் வந்து மிளகா பொடி வந்து நான் 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்குறேன். காரம் தேவைக்கேற்ற நம்ம சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் வெந்தயம் எடுத்து வறுத்து வச்சுருந்ததை பொடி பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். இனி எண்ணெய் ட்ரை ஆகி பிரிய வரைக்கும் நாம் வறுத்துக்கலாம். நல்லா பரட்டிகிட்டே இருக்கணும். இப்போ ஓரளவுக்கெல்லாம் ட்ரை ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு ஆக வரைக்கும் நல்லா நீங்கள் பரட்டிகிட்டே இருக்கணும், அடி பிடிக்காமல். இப்போ ஒரு நல்லா பரட்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுன்னா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போது நல்ல கிரேவியோடு இருக்குது, சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்க. இப்போ வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அது வந்து எண்ணெய் வறு கீழே இது வானில் ஒட்டாமல் வந்திருக்குது. கீழே வந்து எதுவுமே அடி பிடிக்காத அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த கடைசியில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எண்ணெய் எந்த அளவுக்கு மேலே வந்திருக்குன்னு. தண்ணி கூட சுத்தமாக ட்ரை ஆயிடுச்சு, எண்ணெய் மட்டும்தான் இருக்கும். இப்படி செஞ்சால் தான் ரொம்ப நாளைக்கு கெடாமல் வச்சுருக்க முடியும். இனி அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.